Hey all, welcome back to our channel. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இஃப்தார் கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் பண்ணலாம், வெஜ்ஜும் பண்ணலாம், நான்வெஜ்ஜும் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீமா, மட்டன் கீமா யூஸ் பண்ணி நான்வெஜ் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் 5 tablespoons ஆஃப் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் சினமன் ஸ்டிக், 1 cardamom, அதுக்கப்புறம் 2 to 3 cloves, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைஸ்க்கு வந்து க்ரீன் சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே 6 green chilies யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே 1 large onions வந்து கட் பண்ணி அதுலேயும் சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன்ஸ் வந்து நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிட்ட அப்புறம் 1.5 tablespoons ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுவும் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 100 grams ஆஃப் மட்டன் கீமா எடுத்திருக்கேன். அவ்வளோ போட்டாவே வந்து போதும் உங்களுக்கு, அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து வெஜ் கஞ்சி அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் கஞ்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அப்புறம் கொஞ்சம் ஃபெனுக்ரிக் கொஞ்சம் ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 medium size டொமேட்டோஸும் வந்து ஃபைனாக கொஞ்சம் சாப் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 tablespoon ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் அப்பிடைசிங்காக இருக்கும், டர்மரிக் ஆட் பண்ணால். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும் கஞ்சி. அதுக்கப்புறம் வந்து 1 handful ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸும் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன ரைஸ் எடுத்திருக்கேன்னா, நார்மல் ரைஸ்க்கு நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரைஸ் வந்து 1 cup ஆஃப் ரைஸ், அதுக்கப்புறம் 1/2 cup, அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் நீங்கள் மூங்கல் எடுத்துக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. ஸோ நான் இங்கே எடுத்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 cup ஆஃப் ஒயிட் ரைஸ், அப்புறம் 1/2 cup ஆஃப் மூங்கல். ஒயிட் ரைஸை வந்து நான் ஒரு 2 times வந்து பல்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்சியில். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் ரைஸும் மூங்கலையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நான் இங்கே எவ்வளோ வாட்டர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டர் அளவுக்கு நான் வாட்டர், 1 liter 1.5 liter வரைக்கும் எடுத்திருப்பேன். நீங்கள் எவ்வளோ கப் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ ரைஸ் வந்தால் அதுக்கு ×3 அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது குக் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு சால்ட் தேவைன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4 to 5 whistles வரைக்கும் விடுங்க. ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்கள் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ரைஸும் தாலும் வந்து மஷி ஆகிட்டு இருக்கணும். நீங்கள் ரைஸை வந்து இதுக்கு சோக் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இது நம்ம அதுக்கு கொஞ்சம் பல்ஸ் பண்ணி போடுறதால அது வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வரும். ஜஸ்ட் வாட்டர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு கூல்டவுன் ஆகும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திக் ஆகிடும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் ஒரு 1 handful ஆஃப் கிரேட்டட் கோகோனட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்சோ ஆட் கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலி, சாப்பிடும் போது அந்த கோகோனட்லாம் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலி நம்ம பண்ண கஞ்சி, ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another video. Until then, bye bye.